Hi friends, welcome to Karunya Corner. இன்றைக்கி நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். இந்த மாதிரி சட்னி மற்ற ஸ்டேட்ஸ்லலாம் செஞ்சு சாப்பிட்டு நான் பார்த்துருக்கேன். ஆனால் நம்ம ஊரில் இந்த மாதிரி யாரும் செஞ்சு பார்த்ததில்லை. அதனால் இந்த ரெசிபியை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் மாங்காய், வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், தேங்காய். முதல்ல மாங்காய் கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வெங்காயம், இஞ்சி, இஞ்சியும் கட் பண்ணிக்கலாம். பெருசாக கட் பண்ணால் போதும், ஏன்னா இது நம்ம அரைக்க போகிறோம். எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய் மட்டும் ஒரு ஃபுல் தேங்காவும் எடுத்திருக்கேன், சின்ன தேங்காவாக ஒன்று ஃபுல்லாக எடுத்திருக்கேன். எல்லாமே இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மாங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், தேங்காய். தேவையான உப்பு, இதை அரைச்சு எடுத்துக்கலாம். சட்னி அரைச்சு எடுத்துட்டோம். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் தறி தறியாக இருந்தால் போதும். தறி தறியாக இருந்தால் தான் ரொம்ப சுவையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுவையான மாங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி புது புது ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சட்னி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.